ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் மே, ஜூலை, செப்டம்பர், நவம்பர் ஆகிய மாதங்கள் முக்கியமானவை. மே மாதத்தின் 18ஆம் திகதியை இனப்படுகொலை நாளாகவும், ஜூலை மாதத்தினை இனக்கலவர மாதமாகவும், செப்டம்பர் மாதத்தை அகிம்சையின் அடையாளமாகவும், நவம்பர் 27ஆம் திகதியை இன விடுதலைக்கான எழுச்சி நாளாகவும் ஈழத்தமிழர்கள் தமக்குள் பிரகடனம் செய்து வைத்திருக்கின்றனர். இந்த 4 மாதங்களுடன் இன்னொரு மாதத்தினையும் சேர்க்க வேண்டிய காலச்சூழல் இன்று உருவாகியிருக்கிறது. அதாவது, மேற்குறித்த 4 மாதங்களோடு அக்டோபர் மாதமாகிய இந்த மாதத்தினையும் ஈழத்தமிழர்கள் தம் வரலாற்றை நினைவுபடுத்தி நினைவேந்தும் மாதமாக பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1987ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தது. இலங்கை ராணுவத்தினால் ஈழத்தமிழர்கள் கொன்றொழிக்கப்படுகின்றனர். எனவே இலங்கை ராணுவத்திடமிருந்து ஈழத்தமிழர்களை பாதுகாக்கும் நோக்குடன் இந்திய ராணுவம் அமைதி காக்கும் படை என்ற பெயரோடு யாழ்ப்பாணத்தில் காலடி வைத்தது. தம்மை பாதுகாக்கவென இந்திய பெருந்தேசம் தன் படைகளை அனுப்பி வைத்திருக்கிறது என்ற புலகாங்கிதத்தோடு ஈழத்தமிழர்கள் இந்திய ராணுவத்தை மங்களகரமாக வரவேற்றனர். அவர்களுக்கு வெற்றி திலகமிட்டனர், மாலை அணிவித்தனர். ஆனால் அந்த அமைதியின் சாயம் நீண்ட காலத்திற்கு நீடிக்கவில்லை. ஒரு பகல் கனவை போலவே விரைவாகவே கலைந்து போனது. இலங்கை அரசின் அநீதிமிகு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடிய தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதி படைக்கும் விரைவாகவே போர் மூண்டது. தமிழ் மக்களை பாதுகாக்கவோ, தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றவோ துளியளவு பங்களிப்பினையும் செய்ய முடியாத நிலையிலிருந்து இந்திய ராணுவம் புலிகளுடன் போரிடுகிறோம் என்ற பெயரில் தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்றொழிக்கும் நடவடிக்கையினை ஆரம்பித்தது. அவ்வாறு இந்திய அமைதிப்படையினர் ஈழத்தில் அதிகளவான தமிழர்களை கொன்றொழித்தது இந்த அக்டோபர் மாதத்தில்தான். எனவே ஈழத்தமிழர்களின் விடுதலை வரலாற்றோடு நெருக்கமான தொடர்பினை கொண்டிருக்கும் 4 மாதங்களோடு 5வதாக அக்டோபர் மாதத்தினையும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவையுள்ளது. ஏனெனில் இந்திய ராணுவம் ஈழத்தமிழர்களுக்கு இழைத்த அநீதிகள், வன்கொடுமைகள் மிலைச்சத்தனமானவை. இலங்கை ராணுவம் செய்த இனப்படுகொலைகளுக்கெல்லாம் அச்சாரமிட்டு கொடுத்தவை. 1987ஆம் ஆண்டின் ஜூலை மாதத்தில் யாழ்ப்பாணத்தில் கால் வைத்த இந்திய படைகள் அக்டோபர் மாதமளவில் புலிகளுடன் பெரும்போர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு இருண்டவன் கண்ணுக்கு மருண்டதெல்லாம் பேய் போல அச்சத்தை எதிர்கொண்டது இந்திய படைகள். தமிழீழ விடுதலை புலிகளின் கொரில்லா தாக்குதல்களுக்கு ஈடுகொடுக்க முடியாத இந்திய அமைதிப்படை தன் இழப்புகளின் கோரத்தை அப்பாவி தமிழர்கள் மீது காட்டியது. சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள் என எந்த பாகுபாடும் பார்க்காது காண்பவர் அனைவரையும் சுட்டுக் கொன்றது. பல நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தியது. தமிழ் ஆண்களை கண்டாலே சுட்டுக் கொல்லுவது, எரிப்பது, உயிர் போகும் வரைக்கும் தாக்குவது என மானுட குலத்திற்கு எதிரான அத்தனை குற்றங்களையும் வடக்கு கிழக்கு பாக்கங்களில் இந்திய படைகள் செய்தன. தமிழர்களை எப்படியெல்லாம் இனப்படுகொலை செய்யலாம் என்பதை இலங்கை அரச படைகளுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வகை வன்முறைகள் ஆரம்பிக்கப்பட்ட மாதம் அக்டோபர் மாதமாகும். இந்த மாதத்தில் இந்திய படைகள் புதுக்காட்டு சந்தையில் பெரியதொரு படுகொலையை புரிந்தது. பழை பிரதேச செயலாளர் பிரிவில் வருகின்ற புதுக்காட்டு சந்தையானது வடமராட்சி கிழக்கின் கடற்கரையோரமாக இருக்கின்ற பல கிராம மக்களையும் A9 பாதையுடன் இணைக்கிறது. அந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களும் புதுக்காட்டு சந்திக்கு வந்து அங்கு தரித்தின்றே பிற மாவட்டங்களுக்கு பேருந்து ஏறும் நிலை இப்போதும் காணப்படுகிறது. 1987ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதம் 11ஆம் திகதியும் அவ்வாறே மக்கள் தூர இடங்களுக்கு செல்லுவதற்காக புதுக்காட்டு சந்தையில் காத்திருந்தனர். அவ்வேளையில் ஆணையரவு படைத்தளத்தில் இருந்து பலாலிக்கு சென்று கொண்டிருந்த இந்திய அமைதிப்படையில் வாகன தொடரணி காத்திருந்த அப்பாவி மக்களை கண்டது. அந்த வாகனங்களிலிருந்து கீழே குதித்த இந்திய படைகள் கண்மூடித்தனமாக காத்திருந்தவர்கள் மீது துப்பாக்கி வீட்டுகளை தீர்த்தன. இதன்போது 8 பேர் சம்பவ இடத்தில் படுகொலையானார்கள், பலர் காயமடைந்தனர். 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் திகதி புதுக்காட்டு சந்தி படுகொலைக்கு மறுநாள் யாழ் கோட்டை பகுதியில் இருந்து காங்கேசன்துறை நோக்கி இந்திய படைகள் புறப்பட்டன. இவ்வாறு புறப்பட்டு வரும் வழியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கண்ணில் பட்டவர்களையெல்லாம் சுட்டு கொன்றபடி நகர்ந்த வாகன தொடரணி கொக்குவில் பிரம்படி வீதியை அண்மித்ததும் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கியது. சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள் என யாரையும் பார்க்காது சுட்டனர். இந்திய படைகளுக்கு
12 வயது குழந்தைகள் கூட பயங்கரவாதிகளாய் தெரிந்த தருணம் அது. தீவக பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தேடி வந்து தங்கியிருந்த மக்கள் உள்ளடங்கலாக 50 மேற்பட்டவர்கள் இந்த படுகொலையின் போது கொல்லப்பட்டனர். இதே மாதத்தின் 21 தொடக்கம் 26 வரைக்கும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தன் கோர தாண்டவத்தை ஆடின இந்திய படைகள். யாழ் கோட்டையிலிருந்து புறப்பட்ட இந்திய ராணுவம் நேரடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்தது. முதற்கட்டமாக மருத்துவ விடுதிக்குள் நுழைந்த படைகள் நோய்வாய்ப்பட்டு கட்டிலில் படுத்து கிடந்த நோயாளிகள் மீது கண்மூடித்தனமாக சுட்டுக் கொன்றது. சுட்டுக் கொன்ற உயிர்கள் எஞ்சி கிடந்து கெஞ்சியோர் மீது ஜன்னல்களுக்குள்ளால் கைக்குண்டுகளை வீசிக் கொன்றனர். தாம் மருத்துவர்கள், தாம் தாதியர்கள் என பதவிக்குரிய ஆடைகளையும் ஆவணங்களையும் உபகரணங்களையும் இராணுவத்திற்கு காண்பித்தபடியே மக்களை காப்பாற்ற மருத்துவ விடுதிக்குள் நுழைந்த மருத்துவர்களை கூட இந்திய அமைதிப்படை விட்டு வைக்கவில்லை. அனைவரையுமே சுட்டுக் கொன்றது. மருத்துவமனைக்கு உயிர்காக்க சென்றவர்கள் உயிருடன் திரும்பி வருவார்கள் என காத்திருந்தவர்களுக்கு அவர் தம் இறுதி அஸ்தியை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அட்டூழியம் புரிந்துவிட்டு யாழ் போதனா வைத்தியசாலையை விட்டு வெளியேறின இந்திய படைகள். இவ்வாறு அக்டோபர் மாதத்தில் இந்திய ராணுவம் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடத்திய படுகொலைகளானவை அந்த காலப்பகுதிக்கு மிகவும் புதிது. தற்போதைய காட்சி மொழியில் சொல்லுவதானால், இன்று காசாவில் இஸ்ரேல் படைகள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக புரியும் கொலைகளுக்கும், அன்று இந்திய ராணுவம் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக புரிந்த வன்கொடுமைகளுக்கும் இடையில் கடுகளவு வித்தியாசம் கூட இருக்கவில்லை. இலங்கை ராணுவம் இறுதி போர் வேளையில் மருத்துவமனைகள், பொதுமக்கள் பாதுகாப்பு இடங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தி மக்களை கொன்றொழிக்கும் முறையை முதலில் கற்றுக்கொண்டது இந்திய இராணுவத்திடமிருந்துதான். எனவே ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இந்திய இராணுவம் புரிந்த இவ்வளவு பாரிய மனித உரிமை மீறல்களும் படுகொலைகளும் நிறைந்த அக்டோபர் மாதமானது பாதிக்கப்பட்டவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய 5வது மாதமாகும்.